வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உலகம் சுற்றலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஆக்ராங்கிற ஊரில் இருக்கிற தாஜ்மஹாலை தான் பார்க்க வந்திருக்கோம். உலகத்திலே இருக்கிற 7 உலக அதிசயத்தில் ஒன்று தாங்க இந்த தாஜ்மஹால். நம்ம இந்தியாவில் இருக்க நமக்கு தான் பெருமைப்படணும். இந்த தாஜ்மஹாலை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வயசில் எல்லாருக்கும் வந்து தாஜ்மஹாலை பார்க்கணுன்னு கனவு இருக்கும். அதே மாதிரி என்னுடைய கனவை நினைவாக்க தான் நான் தாஜ்மஹாலை நோக்கி போயிட்டு இருக்கேன். நான் இப்போ சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். சென்னை சென்ட்ரல் டு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தான் நான் ஆக்ரா கேண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். ஸ்லீப்பர் கோச்சில் வெறும் 820 ரூபா தான் டிக்கெட்டு. நான் வந்துட்டு ஸ்லீப்பர் கோச்சில் தான் போகிறேன். ஆக்ரா கேண்ட் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு நான் இப்போ இறங்க போகிறேன். ஆக்ரா கேண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நான் இறங்கிட்டேன். ஆக்ரா கேண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தாஜ்மஹால் போகிறதுக்கு ஆட்டோவில் போகணும். ஆட்டோவில் போகணுன்னா ஷேர் ஆட்டோவில் போனால் 20 ரூபா. இதே தனியாக நீங்கள் போகிறீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா வாங்குவாங்க. அதுவும் ஹிந்தி தெரியலனா எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ அவ்வளோ ஏமாத்துறாங்க இங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்க. நான் ஷேர் ஆட்டோவில் தான் போகிறேன். 20 ரூபா தாங்க கொடுத்தேன். தாஜ்மஹால் உள்ளே போகிறதுக்கு ஈஸ்ட் கேட்டு வெஸ்ட் கேட்டுன்னு இருக்குங்க. வெஸ்ட் கேட்டில் வந்து தான் நம்மளை இப்போ இறக்கி விட்டாங்க. இந்த வெஸ்ட் கேட்டில் வந்துட்டு போகிறோன்னா சரியான க்ரௌடுங்க. ஏன்னா இது வந்து ரோட்டுக்கு முன்னாலே இருக்கிறதால எல்லா மக்களுமே இந்த வெஸ்ட் கேட்லேயே போகிறாங்க. வெஸ்ட் கேட்டில் போகும்போது சரியான க்ரௌடு இருக்கிறதால நம்ம ரொம்ப லாங் லைனில் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. நான் அதனால் இந்த கேட்டில் போகல, ஈஸ்ட் கேட்டுக்கு போகிறேன். அங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்கள்ட்டே 10 ரூபா கொடுத்து ஈஸ்ட் கேட்டு போகணுன்னு சொன்னீங்கன்னா ஈஸ்ட் கேட்டில் வந்து இறக்கி விட்ருவாங்க. நான் இப்போ ஈஸ்ட் கேட்டு தான் வந்திருக்கேன். இதாங்க அந்த ஈஸ்ட் கேட்டு. தாஜ்மஹாலை சுற்றி நம்ம எப்படிலாம் ஏமாற்றணுமோ அப்படிலாம் ஏமாற்றுவாங்க. நிறையா ஃப்ராட் பசங்க இருக்காங்க. நம்ம போகும்போதே நம்ம புதுசுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு இங்கே டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குன்னு தாங்க கேட்டேன். டிக்கெட் கவுண்டரே இங்கே இல்லைன்னு சொல்லிட்டானோ. அப்புறம் நான் நெட்டில் பார்த்தேன், பக்கத்தில் தான் டிக்கெட் கவுண்டரு. இதாங்க அந்த டிக்கெட் கவுண்டரு. நீங்கள் போய்ட்டு டிக்கெட் கவுண்டர்லேயே நேராக போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் டிக்கெட்டு. தாஜ்மஹால் உள்ளே போகிறதுக்கு வந்து 2 டிக்கெட் விற்கிறாங்க. ஒன்று 45 ரூபா டிக்கெட்டு, இன்னொன்று 245 ரூபா டிக்கெட்டு. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா 45 ரூபா டிக்கெட்டு இது வரைக்கும் தான் வர்றாங்க. இதே 245 ரூபா டிக்கெட் எடுத்திங்கன்னா தாஜ்மஹாலுக்கு உள்ளே இருக்கிற மும்தாஜ் சமாதியை போய் பார்க்க விட்றாங்க. நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு தாஜ்மஹால் உள்ளே இருக்கிற மும்தாஜ் சமாதியை பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு 245 ரூபா டிக்கெட்டே எடுத்துட்டேன். இது வழியாக தான் உள்ளே போனோம். உள்ளே போனோடனே நம்ம டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை வந்து உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே அனுப்பினோடனே நம்மளை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நம்மளை மொபைல் எடுத்துகிட்டு போக அனுமதிக்கிறாங்க. அப்புறமேட்டு கேமரா எடுத்துகிட்டு போகலாம். வேறு எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸுமே எடுத்துகிட்டு போக உள்ளே அனுமதிக்கலை. அப்படியே இதெல்லாம் உங்கள் பேக்கில் இருந்ததுனாலும் ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. பக்கத்துலேயே லாக்கர் ரூம் இருக்குது. அந்த லாக்கர் ரூமில் கொடுத்துட்டு திரும்பி உள்ளே வந்துக்கலாம். எல்லா பில்டிங்கையும் தாண்டி வந்ததும் இங்கே வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான பில்டிங் இருக்குது. இது வந்து தாஜ்மஹால்லேருந்து நேர்கோட்டில் இருக்குது. இந்த பில்டிங்கோட பேர் வந்து ராயல் கேட்டுன்னு சொல்கிறாங்க. சிவப்பு கல்லால் கட்டியிருக்காங்க இந்த பில்டிங்கு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரிஞ்சுதுங்க. கிட்டக்க வர வர மிக பெருசாக இருக்குது. இந்த பில்டிங்கில் வந்து நான் ஒரு விஷயம் பார்த்தேங்க. இதில் வந்து பெயிண்டிங் பண்ணிருந்தாங்க. அதை போய்ட்டு என்னடா பெயிண்டிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அது வந்து பெயிண்டிங் பண்ணல. எல்லாமே வந்துட்டு கல்லால் கட் பண்ணி ஃபுல்லாக டிசைனிங் பண்ணிருக்காங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. எத்தனை வருஷத்து கனவு இன்றைக்கி நினைவாச்சு. நான் வந்து தாஜ்மஹாலை பார்த்துட்டேன். இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே அந்த சூரிய ஒளி பட்டு அப்படியே மின்னுதுங்க. அப்படியே வெள்ளை கலரில் சும்மா ஜொலிக்குது. நம்ம போயிட்டு பக்கத்தில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன் இந்த தாஜ்மஹாலை வந்து உலக அதிசயம்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. இன்றைக்கி இந்த தாஜ்மஹாலை கட்டினா 7500 கோடி தேவை. அந்த 7500 கோடி கூட அடுத்த கட்ட விஷயம். இந்த தாஜ்மஹாலை வந்து கட்டினது வந்துட்டு 20000 பேர் 22 வருஷமாக அந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. 22 வருஷமாக அந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு என்ன காரணம்? எல்லாம் காதல் தான். அதோடைய ஸ்டோரியை சின்னதாக பார்த்துடலாம். செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. மும்தாஜோடைய சமாதிக்கு மேலே வந்து தாஜ்மஹாலை கட்டல. தாஜ்மஹாலை கட்டிட்டு தான் மும்தாஜோடைய உடலை எடுத்துகிட்டு வந்து தாஜ்மஹாலுக்குள்ளே சமாதியாக கட்டியிருக்காங்க. ஷாஜகான் வந்து போருக்கு போயிருக்காரு. போருக்கு போனப்போ தன்னுடைய காதல் மனைவியான மும்தாஜையும் கூட கூப்பிட்டு போனார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம் புர்கான்பூர். போருக்கு போன இடத்துல வந்து மும்தாஜுக்கு வந்து பிரசவ வலி வந்திருக்கு. தன்னுடைய 14வது குழந்தையை பெற்றெடுக்கும் போது மும்தாஜ் வந்து இறந்துட்டாங்க. ஆனால் குழந்தையை வந்து காப்பாற்றிட்டாங்க, அழகான பெண் குழந்தை. அதுக்கப்புறமேட்டு போர் போயிட்டே இருந்ததால் அந்த புர்கான்பூர்லேயே வந்துட்டு மும்தாஜோட உடலை வந்து புதைச்சிட்டாங்க. கரெக்டாக ஒரு வருடத்துக்கு அப்புறம் போரில் வந்து ஷாஜகான் வென்றுட்டாரு. வென்ற உடனே தன்னுடைய காதல் மனைவி இந்த சின்ன ஊரில் வந்துட்டு அவங்களுடைய சமாதி இருக்கக்கூடாது, இவங்களுடைய சமாதி ஆக்ராவில் தான் இருக்கணும்னு சொல்லி புர்கான்பூர்லேருந்து புதைச்ச மும்தாஜோடைய உடலை தோண்டி எடுத்து ஒரு தங்க பெட்டகத்தில் வந்து போட்டு ஆக்ராவுக்கு வந்து தன்னுடைய பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஆக்ராவுக்கு வந்து உடல் வந்ததும் இப்போ இருக்கிற தாஜ்மஹாலை பக்கத்தில் தான் வந்து புதைச்சிருக்காங்க. புதைச்சி தாஜ்மஹால் வந்து 22 வருடமாக கட்டி முடிச்ச அப்புறம் தான் இந்த புதைச்ச மும்தாஜியோட உடலை எடுத்துகிட்டு போயிட்டு தாஜ்மஹாலில் இப்போ இருக்கிற சமாதி இருக்குல்ல அது வந்து கட்டியிருக்காங்க. மொத்தம் வந்து 23 வருடம் 2 இடத்துல வந்து தோண்டி தோண்டி எடுத்து அதுக்கப்புறமேட்டு இப்போ இருக்கிற தாஜ்மஹாலில் இருக்கிற கல்லறையில் வந்து வச்சுருக்காங்க. தாஜ்மஹாலோடைய ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் 2 பில்டிங் இருக்கும். அதில் ரைட் சைடில் இருக்கிற பில்டிங் வந்துட்டு மஸ்ஜிதாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து வெள்ளிக்கிழமை வந்துட்டு 1 to 2 வந்து எப்போவுமே வந்து நமாஸ் பண்ணுவாங்களாம். மஸ்ஜித் ஃபுல்லாக பாருங்களேன், அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு அற்புதம், அவ்வளோ ஒரு கலைநயத்தோடு கட்டியிருக்காங்க. இந்த டிசைனிங்லாம் பாருங்களேன். இங்கே வந்து கீழெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு வந்துட்டு அந்த 45 ரூபா டிக்கெட்டு எடுத்துகிட்டு வந்தாலே போதும். ஆனால் தாஜ்மஹாலுக்கு உள்ளே போகணுன்னா அதுக்கு வந்துட்டு 200 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்க. நீங்கள் சப்போஸ் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்துட்டு பே பண்ணாமல் உள்ளே வந்துட்டீங்க, இங்கே வந்துட்டு எப்படியா இருந்தாலும் தாஜ்மஹாலுக்கு உள்ளே போகலான்னு உங்கள் மனசு தோணுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேயே வந்துட்டு டிக்கெட் கவுண்டர் இருக்குது பாருங்களேன். இந்த டிக்கெட் கவுண்டரில் வந்துட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு 200 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே உள்ளே போய்க்கலாம். இந்த கதவு இருக்குல்ல, இது வந்து தாஜ்மஹாலுக்கு கீழே போகிற வழிக்கான கதவு. இது எல்லாமே வந்து பூட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு கீழே வந்துட்டு மொத்தம் வந்து 22 ரகசிய அறை இருக்குது. அந்த ரகசிய அறையெல்லாம் நம்ம போயிட்டு பார்க்க முடியாது, அது ஏன்னா ரகசியமாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வழியாக பார்த்தோன்னா வந்து ஃபுல் வந்து தாஜ்மஹாலுமே வந்துட்டு அடியிலுமே வந்து ஃபுல்லாக மார்பிள்ஸில் தான் கட்டியிருக்காங்க. அது இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது. இந்த விண்டோஸ் வழியாக பார்க்கும்போதே இந்த விண்டோ எல்லாமே வந்து இதுவுமே மார்பிளில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம 45 ரூபா டிக்கெட் எடுத்தோன்னா இது வரைக்கும் நம்ம போயிட்டு சுற்றி பார்த்துக்கலாம், தாஜ்மஹாலை வந்து தொட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே போகிறதுக்கு நம்மளுக்கு அனுமதி இல்லை. தாஜ்மஹால் உள்ளே இருக்கிற மும்தாஜ் சமாதி, ஷாஜகான் சமாதி பார்க்குறதுக்கு இந்த வழியாக தான் உள்ளே போகணும். இந்த வழியாக உள்ளே போய் மேலே ஏறி வந்தோன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இந்த இடத்துலலாம் நடக்கிறதுக்கு வந்து காலில் இந்த மாதிரியான கவர் வாங்கி யூஸ் பண்ணால் தான் நம்மளை ஏறி நடக்கவே அனுமதிப்பாங்க. இப்போ வரைக்கும் தான் வீடியோ எடுத்துக்கலாம். இதுக்கு உள்ளே தாஜ்மஹாலுக்குள்ளே போகும்போது வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. ஆனால் இங்கே மேலே வரணும், உள்ளே போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு 200 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணாதாங்க இங்கே வர முடியும். வந்துட்டு தாஜ்மஹாலுக்குள்ளே போகணுங்கிறது ஒரு ட்ரீமாக இருக்கும். அதுவும் நம்ம சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் புக்கிலலாம் பார்த்துருப்போம், அப்புறம் டிவியில் பார்த்துருப்போம், ஃபோட்டோவில் பார்த்துருப்போம். முதல் டைமாக நம்ம உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். நான் தாஜ்மஹாலுக்கு உள்ளே போயிட்டு வந்துட்டேன். உள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. உள்ளே வந்துட்டு மும்தாஜ் சமாதியும் ஷாஜகான் சமாதியும் இருக்கும். அதை சுற்றி வந்துட்டு கட்டடக்கலை இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். அந்த மார்பிள்ஸ்லேயே வந்துட்டு விண்டோ மாதிரி அது வந்துட்டு ஒரு டிசைனிங் பண்ணிருப்பாங்க, அவ்வளோ ஒரு அமேசிங்காக இருக்கும். தாஜ்மஹாலை விட்டு வெளியே வந்தோன்னா அங்கே பாருங்களேன், அந்த பூ எல்லாமே வந்துட்டு கையாலே செதுக்குனது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே வந்து ரியலாக பண்ணது. இங்கே ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தேன். இங்கே முன்னால் நமக்கு முன்னால் இருக்குல்ல அந்த பில்டிங், அதோடைய வாசலும் அப்படியே இங்கே காமிக்கிற பாருங்கள். தாஜ்மஹாலோடைய வாசலும் சேம் அப்படியே ஒரு நேராக இருக்கும். அதுக்கு நேராக தான் மும்தாஜோடைய சமாதி இருக்குது. மும்தாஜோடைய சமாதிக்கு நேராக பின்னால் வழியில் யமுனை நதிக்கு அந்தாண்டை வந்து பார்த்திங்கன்னா கருப்பு தாஜ்மஹால் ஷாஜகான் கட்டலான்னு இருந்தாராம். ஆனால் அது இப்போ கட்டலை. ஆனால் நேராக ஒரே நேருங்க, எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து கருப்பு தாஜ்மஹால் கட்டுறதுக்கு ஷாஜகான் வந்து அடித்தளம்லாம் போட்டார். இங்கே வந்து தாஜ்மஹாலிருந்து கருப்பு தாஜ்மஹால் போகிறதுக்கு பாலம் கட்டி போகிற மாதிரிலாம் பிளானிங் இருந்திருக்கு. ஆனால் வந்துட்டு தாஜ்மஹால் கட்டினதுக்கு அவ்வளோ செலவானது. திரும்பவும் கருப்பு தாஜ்மஹால் கட்டினா இன்னும் அதிகமாக செலவாகும். நாட்டு மக்களுடைய நலன் கருதி அவங்க பையன் அவுரங்கசீப் ஷாஜகானை தூக்கி சிறையில் வச்சுட்டாரு. இதெல்லாம் வந்துட்டு வேறு லெவலு. இந்த டிசைனிங்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ வந்து கையாலேயே கட் பண்ணி இந்த டிசைனிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த பில்டிங் கட்டியிருப்பாங்கங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். தாஜ்மஹாலில் என்னென்னா இந்த டிசைனிங் இருக்குது பாருங்கள், இந்த ஜன்னல் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மார்பிள்ஸ்லேயே வந்து செதுக்கியிருக்காங்க. மரம் இல்லை, எதுவும் இல்லை, மார்பிள்ஸே வச்சு செதுக்கியிருக்காங்க. அதுதாங்க வேறு லெவலு. நான் தாஜ்மஹாலை பார்த்து நோட்டீஸ் பண்ண விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இங்கேருந்து பார்க்கும்போது தாஜ்மஹால் பக்கத்தில் இருக்கிற 4 கோபுரங்களும் வந்து நேராக இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே போய் பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் அது 4மே வந்துட்டு வெளிப்பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்குது. அதாவது தாஜ்மஹாலிருந்து வெளிப்பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்குது. லைட்டாக தாங்க தெரியுது. நீங்கள் அங்கே போய் மைனூட்டாக பார்க்கும்போது தான் அது தெரியுது. அது ஏன் அப்படி கட்டியிருக்காங்கன்னா, இயற்கை சீற்றம், நிலநடுக்கம் இதெல்லாம் வரும்போது அது வந்து தாஜ்மஹாலுக்கு மேலே விழாமல் வெளிப்பக்கமாக வேற மாதிரி கட்டியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க. நீங்களும் போயிட்டு அதை நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இன்னொரு விஷயம் வந்து நான் இங்கே பார்த்தேங்க, தாஜ்மஹாலுக்கு மேலே இருக்கிற மினாரம், அந்த ரவுண்டாட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இரும்பாலான வளையங்கள் வந்து அடித்து வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் மேலே ஏறுவாங்களாட்டுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோபுரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தாஜ்மஹாலை சுற்றி இருக்கிற அந்த கோபுரங்கள், அப்புறம் அந்த மினாரத்துக்கு மேலே வந்துட்டு எல்லாமே கலசம் இருக்குல்ல, அந்த கலசம் எல்லாமே வந்து தங்கத்தால் இருந்திருக்கு. ஷாஜகான் பண்ணும்போது அதை தங்கமாக பண்ணியிருக்காரு. வெள்ளைக்காரங்க வந்து அந்த தங்கத்தெல்லாம் திருடிட்டு இவனு வந்துட்டு செம்பில் வந்து மாற்றி வச்சுருக்கிறாங்க. அதையும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம். தாஜ்மஹாலுக்கு வந்திருக்கோம். தாஜ்மஹால் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏதோ சின்ன ஒரு டூம் மாதிரி தான் தெரிஞ்சது. அப்போ நாங்கள் அப்படியே உள்ளே வந்து பார்க்கும்போது தான் பார்த்தா அட்டாட்டாட்டாட்டான் அப்படியே மார்பிளுங்க, அப்படியே வலுவலு தொட்டா வழுக்குது அந்த மாதிரி மார்பிள்ஸு கலை நயத்தோடு அப்படியே அழகாக செதுக்கி இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பி பாருங்க, அப்படியே அழகாக செதுக்கி பூக்கள் என்ன, அந்த இது என்ன, சிற்பங்கள் என்ன, முகலாயத்தில் தன்னுடைய மனைவிக்காக ஒரு மனுஷன் இப்படியா கட்டுவான்? ஏன் சார் மனுஷன் இப்படியா கட்டுவான்? பாருங்க எப்படி இருக்குது. நானும் கட்டலான்னு இருக்கிறேங்க எங்க ஊர்ல. ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் தாஜ்மஹால். ஏன்னா தாஜ்மஹாலுக்குள்ளே வந்துட்டு ஃப்ரைடே வந்து லீவு. ஃப்ரைடே வந்துட்டு 1 to 2 இங்கே கன்ஃபார்ம் வந்து நமாஸ் பண்ணுவாங்களாம். நமாஸ் பண்ண வரவங்க எல்லாருமே வந்துட்டு முதல்ல வந்து இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் போயிட்டு அவங்களுடைய காலை கழுவிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு இங்கே உள்ளே போயிட்டு நமாஸ் பண்ணுவாங்களாம். மெயினாக ஒரு விஷயம் வந்து சொல்லுங்க, நான் இட்டாலியில் இருக்கிற ரோமுக்கு போனேன். ரோமுக்கு போயிட்டு என்னால் வந்து கொலசியத்தை போயிட்டு பார்க்க முடியல. ஏன்னா அதுவும் வந்து 7 உலக அதிசயத்தில் 1. நான் எப்படியா சரி கொலசியத்தை பார்த்துடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அன்றைக்கி எனக்கு டைம் இல்லாதால் நான் அன்றைக்கி அங்கே போக முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ என் கூட ஒர்க் பண்ண இட்டாலியன்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ முதல்ல உங்கள் ஊரில் இருக்கிற தாஜ்மஹாலை போய் பார்த்தியானாங்க. நான் இன்னும் பார்த்ததில்லை, எனக்கு அதுக்கு வந்துட்டு ஒரு 1200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அப்படின்னேன். முதல்ல உங்கள் ஊரில் இருக்க தாஜ்மஹாலை போய் பாருன்னு சொன்னாங்க. வெள்ளைக்காரனுக்கு தெரியுதுங்க, நமக்கு தான் இன்னும் தெரியல. ஏன்னா தாஜ்மஹால் அந்த உலகுக்கு ஒரு அற்புதமான கட்டடக்கலை, அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு இந்தியனுமே வந்து பார்க்கணுங்க இந்த தாஜ்மஹாலை, அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக கட்டியிருக்காங்க. நம்ம இந்தியன் சொல்கிறதுக்கு பெருமைப்படுற அளவுக்கு இந்த கட்டடம் இருக்குது. நீங்கள் வேர்ல்டில் எங்கே போனாலும் சொல்லலாம், எங்கள் ஊர்லேயும் ஒரு கட்டடம் இருக்குது தாஜ்மஹால், அது மாதிரி யாருமே கட்டியிருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக கட்டியிருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பாய்.